இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு சில விஷயங்களை ஸ்மெல் பண்ணும்போது ரொம்பவும் பவர்ஃபுல்லான மறக்க முடியாத ஒரு சில மெமரிஸை நினைவுபடுத்தியிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் எதனால் இது மாதிரி நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும் இல்லையா? எப்படி இதெல்லாம் நடக்குது, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்குறதோ கேட்குறதோ தொடுறதோ இல்லை டேஸ்ட் பண்ணுறதோ இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் தலாமஸ்க்கு சென்ட் ஆகிரும். இந்த தலாமஸை ரிலே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலாமஸ் அதுக்கு வர சென்சர் இன்ஃபர்மேஷன்ஸை குறிப்பிட்ட சில பிரெயின் பார்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிடும். இதனால தான் அதை ரிலே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தலாமஸ் மெமரிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஹிப்போ கேம்பஸ் அண்ட் எமோஷனல் ப்ராசஸிங் வேலையில் ஈடுபடுற அமிக்டாலா இது மாதிரியான பார்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிடும். ஆனால் ஸ்மெல்ஸ்க்கு இது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தலாமஸ்லேருந்து நேராகவே ஆல் ஃபேக்ட்ரி பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிரெயினோட ஸ்மெல் சென்டருக்கு போய் சேர்ந்துடும். அந்த ஆல் ஃபேக்ட்ரி பல்ப் ஹிப்போ கேம்பஸ் உடனும் அமிக்டாலா உடனும் டைரக்டாகவே கனெக்ட் ஆகியிருக்கும். இப்போ புரியுதா எதனால் ஸ்மெல்ஸ் மெமரிஸை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறது? ஒருவேளை உங்களுக்கு புரியலை அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தை ஸ்மெல் பண்ணும்போது அந்த ஸ்மெல் தலாமஸ்க்கு பாஸ் ஆகி தலாமஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆல்ஃபேக்ட்ரி பல்ப்ஸுக்கு போய் சேர்ந்துடும். அந்த ஆல்ஃபேக்ட்ரி பல்ப் ஹிப்போ கேம்பஸ் உடனும் அமிக்டாலா உடனும் கனெக்ட் ஆகியிருக்கும். ஹிப்போ கேம்பஸ் மெமரிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால நாம் மறுபடியும் அந்த ஸ்மெல்லை சென்ஸ் பண்ணும்போது சில பவர்ஃபுல் மெமரிஸ் ட்ரிகர் ஆகும். இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.